இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கழுகுமலை. இதோட பழைய பேர் அரைமலைன்னு சொல்லுவாங்க. கழுகுமலையை சுத்தி நிறைய ஹிந்து கோயில்களை நீங்க பார்க்க முடியும். முக்கியமா முருகன் கோயிலை இங்க நீங்க பார்க்க முடியும். ஆனா நம்ம அந்த கோயில்களை போய் பார்க்க போறது இல்ல. இந்த கழுகுமலையில ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கிற வெட்டுவான் கோயிலையும் சமண தீர்த்தங்காரர் உருவங்களையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டுவான் கோயிலை பத்தி பாத்துருவோம். ஆக்சுவலி வெட்டுவான் கோயிலுக்குள்ள போய் பாக்குறதுக்கு அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் நான் பூட்டு போட்டு பூட்டியிருந்திருக்காங்க. நான் அங்கே கேமரா வச்சு சுத்திட்டு இருந்ததை பார்த்து அங்குள்ள சூப்பர்வைசர் நீங்க எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டாங்க. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாரேன்னு சொன்னேன். அவங்களும் நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெட்டுவான் கோயிலை பார்க்கறதுக்கு என்ன அலோவ் பண்ணாங்க. இன்கேஸ் நீங்களும் வேற ஊர்லேருந்து வந்து இங்கே கேட் பூட்டி வச்சிருக்கிறத பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகாம அங்குள்ள சூப்பர்வைசர் கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டீங்கன்னா உள்ளே பார்க்கறதுக்கு மேபி அலோவ் பண்ணலாம். மெயினாக இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. அண்ட் இது ரொம்ப பழமையான டெம்பிள்னால டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பப்ளிக்லேருந்து ரொம்ப சேஃபாக அவங்க பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்கு பார்ப்போம். கழுகுமலை வரலாற்று குறிப்பு. ஓகே சூப்பர், இதான் வேணும். கீழே போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்காங்க. இப்படி தான் பழைய காலத்தில் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு போகிறதுக்காக அங்கே சுற்றி அங்கோடி போகலாம். நம்ம அது சேஃபாக இருக்கும். ஸோ அங்கோடி போய்க்கலாம். ஸோ இங்கே சேஃபாக நம்ம பார்த்து போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வெட்டுவான் கோயிலை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாம் வாங்க. வெட்டுவான் கோயில் மகாராஷ்டிராவில் கைலாசநாதர் கோவில் இருக்கிற எல்லோரா கேவ்ஸ் போலவே ஒரே பாறையில், அதாவது மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் இதை செதுக்கியிருப்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாறையில் 7.50 மீட்டருக்கு ஆழமாக ஸ்குவேர் ஷேப்பில் செதுக்கி நடு பக்கத்தில் கோவிலாக செதுக்கியிருப்பாங்க. இந்த கோவிலில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னரால் கெட்டப்பட்டிருக்கு. ஆனால் எந்த பாண்டியன் மன்னர் கெட்டுனாங்கன்னு தெரியலை. இந்த ஊரில் 3 பாண்டிய மன்னர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அது யாருன்னா, பாண்டியன் மாறஞ்செடையான், இன்னொரு பெயர் பராந்தக நெடுஞ்செடையான், ரெண்டாவது பராந்தக வீர நாராயணன், மூணாவது சந்தர சோழா பாண்டியன். இந்த 3 அரசர்கள் பேர் இந்த ஊர்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா எந்த அரசர் இதை கெட்டிருப்பாங்கன்னு கிளியரா தெரியல. இந்த கோவில் ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட்டா செதுக்க முடியல. பாதிலேயே வேலையை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த கோவில் கோபுரத்துல உமா மகேஸ்வரர், தட்சிணமூர்த்தி, திருமால், பிரம்மா அவங்க சிற்பங்களை அழகா செதுக்கியிருப்பாங்க. கோவிலோட 4 பக்கத்திலையும் நந்தி சிலைகளையும் நீங்க பார்க்க முடியும். இன்னும் நிறைய நுட்பமான சிற்பங்களையும் நீங்க இங்க பார்க்க முடியும். இந்த கோவிலை ஏன் முழுமையா கெட்டி முடிக்கலன்னு தெரியல. இன்கேஸ் இதை ஃபுல்லா கெட்டி முடிச்சிருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மற்ற ராக்கெட் ஆர்கிடெக்சர் டெம்பிளுக்கு இந்த டெம்பிள் ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். இப்போ இந்த டெம்பிளில் பிள்ளையாரை வச்சிருக்காங்க. பட் இது பிள்ளையாருக்காக கெட்டப்பட்ட கோவிலா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது இது சிவனுக்காக கெட்டப்பட்டிருக்கலான்னு நான் கெஸ் பண்ணுறேன். இதுதான் வெட்டுவான் கோவிலோட குட்டி ஸ்டோரி. இனி அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதே கழுகுமலையில் இருக்கிற சமணர் பள்ளி. அந்த சமணர் பள்ளிக்கு எப்படி போனேன், அங்கே என்னென்ன விஷயங்கள் பார்த்தேன், ப்ளஸ் இந்த ஊரில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கலான ஒரு நியூஸையும் நம்ம கழுகுமலை பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கிளாட் ஒண்டர்ஸ் ட்ராவல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் கிளாட் ஒண்டர்ஸ் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கழுகுமலை பார்ட் 2 வீடியோவை பார்க்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கிளாட் ஒண்டர்ஸ். ஸ்டே டியூன்ட். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக டயர்டானதில்லை.